பயிற்சி 3.16 எட்டாவது சம் பாருங்கள். ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒன்று, எக்ஸ் ப்ளஸ் மூணுன் வரைபடம் வரைந்து அதனை பயன்படுத்தி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஆரின் என்ற சமன்பாட்டை தீர்க்கவும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், இந்த சமன்பாட்டுக்கு புள்ளிகள் கண்டுபிடிச்சி வரைபடம் வரைஞ்சிருவோம். அடுத்தது ஃபஸ்ட்டு சமன்பாட்டிலேருந்து இந்த ரெண்டாவது சமன்பாட்டை கழித்து ஒரு சமன்பாடு கிடைக்கும், அதுக்கு புள்ளிகள் கண்டுபிடிச்சி ஒரு நேர்கோடு வரைவோம். ஃபஸ்ட்டு நம்ம வரைஞ்ச வரைபடத்துக்கும் இந்த நேர்கோடும் எங்கே கிராஸ் ஆகுதோ அதுதான் நமக்கு ஆன்சர். இப்போ இதில் சவுன்பாடு எப்படி இருக்குது அதை ஃபஸ்ட்டு நம்ம ஒழுங்கு பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ் எடுத்து ரெண்டுத்தையும் பெருக்குங்க, எக்ஸையும் எக்ஸையும் பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸையும் மூணையும் பெருக்குனா மூணு எக்ஸ். அடுத்து அந்த மைனஸ் ஒன்று எடுத்து பெருக்குனீங்கன்னா ஓர் எக்ஸ் எக்ஸ், ப்ளஸ் அண்ட் மைனஸ் மைனஸ் எக்ஸு, ஓர் மூணு மூணு, ப்ளஸ் அண்ட் மைனஸ் மைனஸ் மூணு. இது ஒன்று என்னவோ எக்ஸ் ஸ்கொயர், மூணு எக்ஸில் ஒரு எக்ஸை நீங்கள் கடன் வாங்கியிருந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா மீதி ரெண்டு எக்ஸ் இருக்கும், மைனஸ் மூணு. இப்போ இதுதான் சமன்பாடு. வழக்கம் போல் எக்ஸுக்கு வந்து நாமளாக வேல்யூ எடுப்போம், மைனஸ் நாலு, மைனஸ் மூணு, மைனஸ் ரெண்டு, மைனஸ் ஒன்று, ஜீரோ, ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு. ஓகே, அடுத்தது என்ன பண்ணுவோம், நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸ் ஸ்கொயர் டூ எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அடுத்து மைனஸ் மூணு அப்படியே அப்ளை பண்ணலாம். எக்ஸ் ஸ்கொயர் ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் வேல்யூவும் ப்ளஸ் ஆயிரும். அப்போ நாலு பெருக்கள் நாலு பதினாறு, மூணு ஒன்பது, ரெண்டு ரெண்டு நாலு, ஒரு சாரி ஒரு ஒன்று ஒன்று, ஜீரோ, ஒன்று, நாலு, ஒம்பது, பதினாறு. அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிடும். அடுத்தது ரெண்டு எக்ஸ், எக்ஸை ரெண்டால் பெருக்கணும், எக்ஸோட வேல்யூ இந்த லைனில் இருக்கிறது, அதோட இந்த எக்ஸை ரெண்டை பெருக்கணும். ரெண்டு பெருக்கு ரெண்டு பெருக்கள் நாலு எட்டு, ரெண்டாங்க எட்டு, ரெண்டு ஆறு, ரெண்டு ரெண்டு நாலு, ரெண்டு ஒன்று ரெண்டு. அதாவது இது ப்ளஸ் வேல்யூ, இது மைனஸ், ப்ளஸும் மைனஸும் பெருக்கிறப்ப மைனஸில் தான் ஆன்சர் வரணும். இது ப்ளஸ் வேல்யூ இருக்கிறனால நம்ம அப்படியே எழுதிடலாம், ப்ளஸ்லேயே ரெண்டு நாலு ஆறு எட்டு. ஓகேவா, அடுத்தது என்ன பண்ணோம், எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டு எக்ஸ் கண்டுபிடிச்சிடும். அடுத்து மைனஸ் மூணு, மைனஸ் மூணு அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இந்த மூணு வேல்யூவும் நம்ம கூட்டி கழிக்கணும், ஏன்னா எக்ஸ் ஸ்கொயரு ரெண்டு எக்ஸு மைனஸ் மூணு. இதெல்லாம் பாருங்கள், எட்டு மூணும் பதினொன்று, பதினாறில் பதினொன்று போயிடுச்சு அப்படின்னா மீதி அஞ்சு வரும். அடுத்தது ஆறு மூணு ஒன்பது, ஜீரோ ஆயிடுச்சு. நாலு நாலுக்கு நாலு ஜீரோ, மைனஸ் மூணு மட்டும் இருக்கும். ரெண்டு மூணு அஞ்சு, அஞ்சில் ஒரு ரூபா தான் உங்ககிட்ட இருக்குது, அஞ்சு ரூபா கடனில் இருக்குது, கொடுத்துட்டிங்கன்னா நாலு ரூபா கடனில் இருக்கும், மைனஸ் மூணு. மைனஸ் மூணுக்கு ப்ளஸ் மூணு ஜீரோ, நாலு நாலு எட்டு, எட்டில் மூணு போயிருச்சுன்னா அஞ்சு, ஒன்பது ஆறு பதினஞ்சு, பதினஞ்சில் மூணு போயிருச்சுன்னா பன்னெண்டு, எட்டில் மூணு போயிருச்சுன்னா அஞ்சு, அஞ்சு ஆறும் அஞ்சும் பதினாறும் இருபத்தி ஒன்று. இப்போ இதுக்கான புள்ளிகள் எழுதலாம், மைனஸ் நாலுக்கு அஞ்சு, மைனஸ் மூணுக்கு ஜீரோ, மைனஸ் ரெண்டுக்கு மைனஸ் மூணு, அது இந்த வேல்யூவும் இந்த வேல்யூவும் எடுத்து எழுதுவோம். மைனஸ் ஒன்றுக்கு மைனஸ் நாலு, ஜீரோவுக்கு மைனஸ் மூணு, ஒன்றுக்கு ஜீரோ, ரெண்டுக்கு அஞ்சு, மூணுக்கு பன்னெண்டு, நாலுக்கு இருபத்தொன்று. இந்த புள்ளிகள்லாம் இதில் குறிச்சிடலாம். வழக்கம் போல் எக்ஸ்ஹெச் ஒய்ஹெச் குறிச்சிட்டேன், அதாவது ஒய்ஹெச்சில் நமக்கு வேல்யூ எது வரைக்கும் வருது, இருபத்தொன்று வரைக்கும் வருதுங்கிறதுனால ரெண்டு ரெண்டாக எடுத்திருக்கேன், அப்போ தான் நம்ம கிராஃப் ஷீட்டில் இடம் பார்த்தோம். ஒன்று ஒன்றா எடுத்திங்கன்னா இடம் பார்த்தாது. எக்ஸோட வேல்யூ நீங்கள் இங்கே கூட கோடு போட்டு வரையலாம், நமக்கு எப்படி வேல்யூ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். எக்ஸ் எப்பயும் போல் ஒன்று ரெண்டு தான் எடுத்திருக்கேன். அளவு திட்டம் பாருங்கள், எக்ஸ்ஹெச் ஒரு சென்டிமீட்டர்னால் ஒரு அலகு. ஒய்ஹெச்சில் என்ன பண்ணுறேன், ரெண்டு ரெண்டாக எடுத்திருக்கேன், ரெண்டு ரெண்டு ரெண்டையும் கொண்ட நாலு, அப்போ இங்கே ரெண்டு அலகுகள். சில புள்ளிகள் குறிக்கலாம், மைனஸ் நாலுக்கு அஞ்சு, இங்கே ரெண்டு ரெண்டாக இருக்கிறதுனால நாலுக்கும் ஆறுக்கும் இடைப்பட்ட கேப், அந்த இதுதான் அஞ்சு, மைனஸ் நாலுக்கு அஞ்சு. அடுத்து மைனஸ் மூணுக்கு ஜீரோ, ஜீரோ வரப்போ அதுலேயே குறிச்சிடலாம். அடுத்து மைனஸ் ரெண்டுக்கு மூணு, மைனஸ் ரெண்டுக்கு மைனஸ் மூணு, அதனால் மைனஸ் ரெண்டுக்கு நாலுக்கு இடைப்பட்டது மைனஸ் மூணு. அடுத்து மைனஸ் ஒன்றுக்கு நாலு, சரி மைனஸ் ஒன்றுக்கு நாலு இங்கே வரும். அடுத்து ஜீரோவுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் மூணு, மறுபடியும் இங்கே வளையுது. ஓகேவா, அடுத்தது ப்ளஸ் ஒன்றுக்கு ஜீரோ, அடுத்தது ரெண்டுக்கு அஞ்சு, அடுத்தது மூணுக்கு பன்னெண்டு, நாலுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நாலுக்கு இருபத்தொன்று, இருபதுக்கு இருபத்தி ரெண்டுக்கு இடைப்பட்ட கேப் இருபத்தொன்று. இதுக்கான புள்ளிகள்லாம் எழுதிடலாம். அடுத்து
புள்ளியெல்லாம் குறிச்சாச்சு. இந்த புள்ளிகளை இணைக்கிறதுக்கு மேக்ஸிமம் ஸ்கேல் யூஸ் பண்ணிங்கன்னா எப்படி வரும்னு நான் சொல்லிடுறேன் பாருங்கள். அதாவது இந்த ரெண்டு புள்ளிக்கு ஸ்கேல் வச்சிங்கன்னா இந்த கிராஸாக வரும், ஆனால் மூணாவது புள்ளிக்கு நாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். அப்போ ரெண்டாவது புள்ளிக்கும் மூணாவது புள்ளிக்கும் ஒரு வாட்டி ஸ்கேல் மாற்றணும். புரியுதுங்களா? மூணு இந்த புள்ளி பாருங்கள் மறைஞ்சு வரும். அப்புறம் நீங்கள் இதுக்கு தனியாக ஸ்கேல் அட்ஜஸ்ட் பண்ணணும். அதாவது கோடு பார்த்திங்கன்னா அங்கங்கே ஜாயின் பண்ண மாதிரி தெரியும். அதுக்கு பதிலாக தான் கையிலேயே வரைஞ்சிருங்க அப்படின்னு சொல்கிறேன். இது மாதிரி ஜாயின் பண்ணுங்கள். அப்படி இதுவும் முடியாதவங்களுக்கு ஒரு ஐடியா என்ன இருக்குன்னா, அந்த யூ மாதிரி வளையுது பார்த்திங்களா, அந்த இடத்துல மட்டும் ஸ்கேல் யூஸ் பண்ணாமல் இது வரைக்கும் ஸ்கேல் யூஸ் பண்ணுங்கள், இங்கே இது வரைக்கும் ஸ்கேல் யூஸ் பண்ணுங்கள், இந்த இடத்துல மட்டும் கையில் வளைச்சி போட்டுருங்க. அது ஓரளவுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ புள்ளிகள் குறிச்சிட்டோம், முக்கியமாக ஆதி புள்ளி இருக்குன்னு பார்த்துங்க, அதுவும் இருக்குது. இப்போ அடுத்தது ஃபஸ்ட்டு வேலை முடிஞ்சு, அடுத்தது என்ன பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஆறே தீர்க்க. ரெண்டாவது சவுன்பாட்டை தீர்க்குன்னா என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு சவுன்பாட்டிலேருந்து செகண்ட் சவுன்பாட்டை கழிக்கணும். ஃபஸ்ட்டு சவுன்பாடுனா y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் மைனஸ் மூணு. இது நம்ம கண்டு அவங்க கொடுத்துருக்கிற மெத்தட் வேறு, நாம் அதிலேருந்து ஆல்ட்ரு பண்ணது இது. ரெண்டாவது சவுன்பாடு ஜீரோன்னு கொடுத்துட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஆறு. ஓகேவா? அதை கழிக்கணுங்கிறப்போ பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயரும் எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் ஆகாது, ரெண்டுமே ப்ளஸ்ஸல் இருக்குது. அதுக்காக குறிய மாத்திரேன், ஒரு இது குறியை மாற்றணும், எல்லாத்துமே அந்த லைனில் குறியை மாற்றணும். மைனஸ்க்கு ப்ளஸ் கேன்சல் ஆகிடுச்சு, இந்த ஒய் அப்படியே வந்துடும். அடுத்தது ரெண்டு எக்ஸில் ஒரே ரெண்டு எக்ஸ், இதுவும் பாருங்கள் ப்ளஸ்ஸில் இருக்குது. இந்த மைனஸை பார்க்காதீங்க, இப்போ ப்ளஸ்ஸில் பார்க்கணும். ரெண்டு எக்ஸும் ஒரு எக்ஸும் மூணு எக்ஸ், ஆறுரூவா உங்ககிட்டருக்கு மூன்றுரூவா கடன் கொடுத்துட்டிங்கன்னா மூணு எக்ஸ் ப்ளஸ் மூணு. ஓகேவா? இப்போ சவுன்பாடு என்னென்னு கேட்டுட்டிங்கன்னா ஒய் ஈக்குவல் டு மூணு எக்ஸ் ப்ளஸ் மூணு. இதுக்கான எக்ஸ் இது வந்து நேர்கோடா, இந்த நேர்கோட்டுக்கு நம்ம புள்ளிகள் குறித்தாதான் வரைபடத்தில் புள்ளி நேர்கோடு வரைய முடியும். அது ஃபஸ்ட் நம்ம எக்ஸுக்கு நாமளே எடுப்போம்ல, ஆனால் நம்ம என்ன எடுக்கணும் அப்படின்னா மேல் இதில் அஞ்சு அஞ்சு நாலு நாலு எடுத்துருப்போம், அப்படி தேவையில்ல. ஒரு மூணு புள்ளி எடுத்தால் போதும் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வரையிறதுக்கு. அதனால் மைனஸில் ஒரு வேல்யூ ப்ளஸில் ஒரு வேல்யூ, மைனஸ் ரெண்டு இங்கே ப்ளஸ் ரெண்டு கொடுக்குறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் மைனஸ் மூணு ஜீரோ ப்ளஸ் மூணும் கொடுக்கலாம், இல்லைனா ஒன்று ஜீரோ ஒன்றுன்னு கூட கொடுக்கலாம், மைனஸ் ஒன்று ஜீரோ ப்ளஸ் ஒன்று கூட கொடுக்கலாம். என்னென்னா மூணு புள்ளி நெருக்கமாக வரும், இது மூணு புள்ளி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி வரும், அதனால் நம்ம நேர்கோடு வரைகிறது கொஞ்சம் சுலபமாக இருக்கும். மூணு புள்ளி நீங்கள் நெருக்கமாக ஒன்று மைனஸ் ஒன்று ஜீரோ ஒன்று அதில் குறிச்சிங்கனாவும் புள்ளிகள் ஒரே நேர் தான் வரும், டிஸ்டன்ஸ் பக்கமாக இருந்தாலும் புள்ளிகள் வந்து ஒரே நேரில் வரும். நீங்கள் அப்படியும் எடுத்து நீங்கள் கோடு போடலாம், அதில் தப்பு இல்லை. இப்போ என்னென்ன கண்டுபிடிக்கணும்னா மூணு எக்ஸு, மூணு எக்ஸுங்கிறது எக்ஸை வந்து மூணால் பெருக்கணும், மொய் ரெண்டு ஆறு ஜீரோ மொய் ரெண்டு ஆறு, அடுத்தது ப்ளஸ் மூணு, மூணை வந்து கூட்டுங்க. ஆறுரூவா கடன் மூன்றுரூவா உங்ககிட்ட இருக்குது, கொடுத்துட்டிங்கன்னா மூன்றுரூவா கடனில் இருக்கும். மூணு ஆறு மூணு ஒன்பது, இதுக்கான புள்ளிகள் என்ன, மைனஸ் ரெண்டுக்கு மைனஸ் மூணு. அதாவது இந்த எக்ஸும் இந்த ஒயும் தான் பார்க்கணும், ஜீரோவுக்கு மூணு ரெண்டுக்கு ஒன்பது அதை குறிக்கலாம். மைனஸ் ரெண்டுக்கு மைனஸ் ரெண்டுக்கு மைனஸ் மூணு, மைனஸ் ரெண்டுக்கு மைனஸ் மூணுங்கிறப்ப இங்கே வரும். இங்கே பாருங்கள் ஆல்ரெடி குறிச்சிருக்கோம், இது ஒரு புள்ளி. ஓகேவா? அடுத்தது ஜீரோவுக்கு மூணு, ஆல்ரெடி இங்கே குறிச்சு சாரி ஜீரோவுக்கு மூணுங்கிறது ப்ளஸ் மூணு, அப்போ ஜீரோவுக்கு ப்ளஸ் மூணுங்கிறது இங்கே வரும். அடுத்ததாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு ஒன்பது, ரெண்டுக்கு ஒன்பதில் குறிக்கணும். இப்போ இந்த மூணு புள்ளியும் ஜாயின் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் கண்டுபிடிச்ச மூணு புள்ளிகளுக்கு மூணு புள்ளிகள் குறித்து அது நேராக கோடு போட்ட, அது எக்ஸ்ட்ரா நம்ம கோடு போட்டோமா தான் இந்த வளைவரைய பரவளையத்தை எங்கே கிராஸ் ஆகுதுன்னு கண்டுபிடிக்க முடியும். இந்த பரவளையத்தில் பாருங்கள் மைனஸ் ரெண்டுக்கு மைனஸ் மூணில் கிராஸ் ஆகுது. ஓகேவா? அதே மாதிரி இங்கே மூணுக்கு பன்னெண்டில் கிராஸ் ஆகுது. அதாவது என்ற பரவளையமும் ஒய் ஈக்குவல் டு மூணு எக்ஸ் ப்ளஸ் மூணு என்ற நேர்கோடும் வெட்டும் புள்ளிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ரெண்டுக்கமாக மைனஸ் மூணு. அடுத்தது இன்னொரு இது மூணுக்கமாக பன்னெண்டு, இது ரெண்டு தான் கிராஸ் ஆகுது அந்த இடத்துல. இது என்ன இங்கே வந்த புள்ளியே ஒன்று வந்திருக்கு அப்படின்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. அந்த நேர்கோடு எங்கே கிராஸ் ஆகுது
அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா இங்கே வந்த புள்ளியே பாருங்கள், இதுலேயும் வந்திருக்கும் மைனஸ் ரெண்டுக்கு மைனஸ் மூணு, அதனால தான் ஒரே புள்ளி ஆன்சர்லேயும் வந்திருக்கு. எக்ஸின் ஆயத்தொலைவுகள், இதில் எக்ஸோட வேல்யூ மட்டும் என்னென்ன எடுத்திங்கன்னா மைனஸ் ரெண்டு மூணு, ஏன்னா இது எக்ஸு இது ஒய்யு. எக்ஸோட வேல்யூ மட்டும் என்னென்னு கேட்டிங்கன்னா மைனஸ் ரெண்டு மற்றும் மூணு. செவன் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவின் தீர்வுகள் என்ன, மைனஸ் ரெண்டு மற்றும் மூணு.